ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஸ்கூல் பஸ் வரல, அதால் நான் காலையில் பசங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இப்போ நான் இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:30. ஆக்சுவலி வீட்டிலேருந்து நாங்கள் காரில் போனோம்னா ஒரு 6:30 கிளம்பினோம்னா கரெக்டாக இருக்கும், 7-8க்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். நான் இன்றைக்கி எக்ஸாம்ஸ் இருக்குது, அதால் லேட் ஆக வேணான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து 6:30 கரெக்டாக கிளம்பிட்டேன். நான் ஸ்கூல் பஸ் ட்ராப் பண்ணுற இடத்துல நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஸ்கூலை சைட் டோரில் தான் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வரணும் பசங்களை. ஆனால் ஸ்கூல் டோர் பார்த்திங்கன்னா நார்மலாகவே 7:10 தான் ஓப்பன் பண்ணுவாங்க, அது வரைக்கும் பசங்க வந்து வண்டிக்குள்ளே தான் இருக்கணும், இறங்கக்கூடாது கீழே. 7:10 ஓப்பன் பண்ணோன்னே பசங்க வந்து இறங்கி போகணும். பசங்களை விட்டுட்டு நேராக வந்து நான் பிஜே ஸ்டோருக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் ஸ்டோர் பார்த்திங்கன்னா 8:00 தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மணி இப்போ வந்து 7:30 ஆகுது. பிஜேஸ்லேயே வந்து கேஸ் ஸ்டேஷனும் இருக்குது, அதால் நான் வந்து பிஜேஸில் போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணிட்டேன் காருக்கு. இங்கே எனக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா 20 சென்ட் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, ஏன்னா மெம்பர்ன்றதால ஒரு 10 சென்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களோட கார்டு வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு 10 சென்ட், டோட்டலாக வந்து 20 சென்ட். எப்போல்லாம் நம்ம கேஸ் போடுறோமோ அதப்போல்லாம் வந்து 20 சென்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் வந்து பிளட் ஒர்க் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், பிளட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிஜிஎஸ் போகலான்னு. ஏன்னா பிஜிஎஸ் பார்த்திங்கன்னா 8:00 தான் ஓப்பன் பண்ணுறது. பிளட் ஒர்க் முடிஞ்சிடுது, அது முடிச்சுட்டு நான் நேராக பிஜிஎஸ்க்கு வந்துவிட்டேன் இப்போது. ஏன்னா மணி இப்போ பார்த்திங்கன்னா 8:00 ஆகிடுச்சு, பிஜிஎஸ் ஓப்பன் ஆகிடுது. பாடி லோஷன் ஆகிடுச்சு பசங்களுக்கு, அது வாங்கிறதுக்காக தான் மெயினாக வந்தது இன்றைக்கி இவ்வளோ காலையில். ஏன்னா பார்த்திங்கன்னா என் கடையில் காலையில் ஓப்பன் பண்ணதால் யாருமே இல்லை, கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ண முடிஞ்சுது. பிஜிஎஸில் முடித்தாச்சு, இங்கேருந்து நேராக நான் ட்ரேடர் ஜூஸ் போயிட்டுருக்கேன், ஏன்னா வந்து அங்கேயும் வந்து க்ரோசரி ஐட்டம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. மெயினாக ட்ரேடர் ஜூஸில் பார்த்திங்கன்னா ஜூஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் வாங்கினோம், கேரட்டு, பீட்ரூட் அண்டு செலரி ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய ரியலேட்டர் எனக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு வீட்டு பார்க்குறதுக்கு, நீங்கள் வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி, உடனே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வீடு பார்க்குறதுக்கு. வீடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, இங்கே எனக்கும் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எப்போ வீடு போய் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் பட் இந்த வீடு தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது. ஓகே சொல்லிட்டேன் நான், சரி பிட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கு நிறைய பேர் வந்து கூட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நல்லா கட்டியிருக்காங்க வீடு, நான் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது. எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயே வச்சுட்டேன். நான் ஒரு 1/2 hour ஆன பிறகு நான் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அதுவும் இந்த கவர்லேயே வைக்க மாட்டேன், வேறு கவரில் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் நான். பிஜிஎஸில் எனக்கு கோகோனட் ஆயில் கிடச்சிது, ஆர்கானிக் வெர்ஜின் கோகோனட் ஆயில் கிடச்சிது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பசங்க வந்து ப்ரௌனி கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் கோகோனட் ஆயில் இல்லாததால் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா பட்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரௌனிஸில், எப்போதுமே வந்து கோகோனட் ஆயில் அண்டு சுகருக்கு பதிலாக நான் ஜாக்கிரி யூஸ் பண்ணுவேன். இதுதான் பட்டர்நட் ஸ்குவாஷ், இது கட் பண்ணியும் விற்கும் பட் நான் வந்து முழுசாக வாங்கி பண்ணுறது. அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் சூப்பராக, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வெஜிடபிள் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுறேன் நான்.
தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு வந்து நான் சின்னமன் ஸ்டிக் போடுறேன். அதுக்கப்புறம் பே லீவ்ஸ் ஒன்று போடுறேன். பூண்டும் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அந்த ஸ்மெல் போயிடுது. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் போட்டுடுறேன். நான் கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். 2 மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெஜிடபிள் ஸ்டாக் வந்து நான் ஊற்றுறேன். 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும், மூடி போட்டு வச்சுருவேன். டென் மினிட்ஸ் குக் ஆகிடுது, நல்லா வெந்திருக்கு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பிளெண்டரில் போட்டு பியூரி ஆக்கிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சினமன் ஸ்டிக் எடுத்துடுறேன். நான் வேலியூஸ் எடுத்துடுறேன். நான் இப்போ இதை வந்து பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் விடுறேன். இந்த பியூரியை வந்து இதில் ஊற்றிடலாம். நான் 3-5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோக்னட் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். 1 கப் கோக்னட் மில்க்கு. திக்காக வேணும்னா 1/2 கப் போடலாம். நான் பட் கொஞ்சம் தின்னாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 1 கப் ஊற்றிருக்கேன். நான் வந்து தைம் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு பபுள் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி. கார்னிஷ்க்கு நான் பம்ப்கின் சீட் யூஸ் பண்ணுறேங்க. ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், ஆனால் பம்ப்கின் சீடு சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.